பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா 8th வீக்கோட வீக்கெண்ட் எபிசோட்ஸ் ரெண்டு நாளுமே ரொம்ப பரபரப்பாக போச்சு, நல்ல எதிர்பார்ப்போடு போச்சு. என்ன அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்துருப்போம், கமல் சார் கோவிட்னால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார், அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்து ஷோவை கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு. அவங்க பார்த்தீங்கன்னா கமல் சார்கிட்ட ஃபஸ்ட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அக்ஷராவோட செம்மையாக கனெக்ட் ஆகிட்டாங்க அவங்க, ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவங்களுக்கு, ப்ராபப்ளி தெரியல. எடுத்தோடனே கூகு பாப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்து அவங்கள பார்த்தா ஒரு சாங் ஞாபகம் வருது, மெழுகு டாலினி அப்படின்ற சாங். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருணை கலாய்க்கிறாங்க, அக்ஷரா பக்கத்தில் யார் வருண் தானே அப்படின்னு கலாய்க்கிறாங்க. நிரூப்பை பார்த்து அவங்க நல்ல க்ரோத் உங்களுக்கு அப்படின்றாங்க, என்னன்னு பார்த்தா உங்க ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த க்ரோத் பிடிச்சிருக்குன்றாங்க. அடுத்தது ஐக்கிய கிட்ட உங்க ஹேர் கலரிங் இப்போதான் ரொம்பவே நல்லா இருக்கு, இதுதான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலா இருக்கு, நம்ம இந்தியன் ஸ்டைலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா அவங்க எவிக்டாக் போறாங்கன்னு முன்னாடி தெரிஞ்சு இப்படி சொல்றாங்களோ என்னமோ. அடுத்தது தான் முக்கியமான விஷயம், அக்ஷராக்கும் சிபிக்கும் நடந்த அந்த ஒரு கோல்டு வார் இருக்கு இல்லையா, வார்டன்னா அவர் பண்ணதை அதை வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை ரெண்டு சைட்லையும் கேட்டுட்டு ஏன் வார்டனாக இருந்துட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ ஒரு இதை பண்ணுறீங்கன்றதையும் கேட்குறாங்க. அடுத்து தாமரை கிட்ட உங்கள் ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. ராஜு கிட்டையும் நீங்களும் வந்து தமிழ்வாதியாராக இருந்தீங்களே, நீங்கள் திருக்குறள் சொல்வீங்களா அப்படின்லாம் கலாய்க்கிறாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் அதை பார்த்துட்ருக்காங்க. அண்ணாச்சி கிட்ட கேஷுவலாக பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா எல்லா இடத்தையும் கொண்டு போகிறீங்கன்னு. அப்போ முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க, இது வரைக்கும் பார்க்காதது ஒரு குறும்படம் நம்மலாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ போடுறாங்க அந்த குறும்படத்தை, என்னென்னா அவங்க அக்ஷரா அந்த கோவப்படுற சீன் இருக்கு இல்லையா, அப்புறம் சிபியோட அந்த ஒரு வாக்குவாதமோ அந்த சீனை அப்படியே திருப்பி போட்டு அதே மாதிரி திருக்குறளில் வந்து அவங்க அஞ்சு திருக்குறளை கஷ்டப்பட்டு பைஹார்ட் பண்ணி சொல்ல பண்ணதை ராஜுவையும் காமிச்சு அப்படி பார்த்துட்ருக்காங்க எல்லாரும். அப்போ உடனே அதுக்கப்புறம் உள்ள ஃபீட்பேக் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீட்பேக் சொல்லும்போது புது நியூ என்ட்ரி சஞ்சீவும் அவர் ஃபீட்பேக்கை சொல்கிறாரு, எப்படி அவங்க பார்த்தாங்க என்னன்றது. அப்புறம் ராஜு கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்களா ராஜு முதல்ல திருக்குறளை அப்படின்னும் போது, இல்லை மேடம் நான் தமிழ்வாதியாராக நடித்தேன் அவ்வளோதான் மேடம் அப்படின்றாங்க. அதுக்கு ஐக்கிய பிரியங்கா எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் பாவனி கிட்ட பார்த்துட்டும் நீங்களும் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க பாவனி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வரும்போது ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வந்தாங்க, செகண்ட் டே பார்த்திங்கன்னா பிளாக் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. அடுத்தது வந்துட்டு சஞ்சீவ் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எல்லோரும் பற்றியும் பேசுனீங்க இல்லையா, இப்போ வந்து ஒவ்வொருத்தர் பற்றி ஒரு ரேங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏ கிரேட் அப்படின்றத வந்து ராஜு கொடுக்குறாரு, எஃப் ஃபெயிலுன்றதை வந்து நிரூப்புக்கு அக்ஷராக்கும் அபிஷேக்குக்கும் கொடுக்குறாரு. அப்போ அபிஷேக்குக்கு ரொம்ப கோபமாக வருது, அதே மாதிரி நிரூப்பும் கோபமாக வருது. அடுத்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க என்ன அப்படின்னா எல்லாரும் இந்த மாஸ்டர்ஸ் மட்டும் திருக்குறள் அஞ்சு திருக்குறள் சொல்லணும்னு அக்ஷராவுக்கு ஒரே சந்தோஷமா போயிருது. அவங்க உடனே ராஜு வந்துட்டு சத்தியமா என்னால முடியாது மேடம் பிளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சி இது பண்றாரு, அவங்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு தெலுங்கு டைலாக் அவருக்கு கொடுக்குறாங்க, அது தெலுங்கையும் தமிழையும் மாற்றி மாற்றி பேசி ஒரு ஆக்ரோஷமான டைலாகை செம்ம காமெடி ஆக்கிட்டாரு. அது பார்க்கும்போதே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வராங்க, ஐக்கியா இல்லை நிரூப்பா ரெண்டு பேரில் யார் எலிமினேஷன்னு பார்க்கும்போது ஐக்கி தான் எலிமினேட் ஆகுறாங்க லாஸ்ட்டில் அவங்க இருக்கிறதுனால. அண்ட் ஐக்கி வந்து ஸ்டேஜுக்கு திருப்பி வந்து இவங்ககிட்ட பேசும்போது, நீங்கள் உங்கள் ரேப்பிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதை உள்ளே பண்ணாமல் விட்டுட்டீங்க ஐக்கி ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஒரு சின்ன ரேப்பிங்கும் அவங்க பண்ணி காட்டுறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி, ரொம்ப சூப்பராக இருக்குது, அவங்க ரொம்ப வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக கொடுத்தாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கு கஷ்டமான விஷயம் இருக்குன்னா, அவங்க ஹேர் கலரை அவங்க ரிமூவ் பண்ணாமல் இருந்ததுக்கு இப்போ பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஒரு வீக்குக்காக பண்ணிவிட்டு அவங்க கிளம்புற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற டைப் ஐக்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த வாரம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சு. அண்ட் ஹோஸ்ட் வந்து ரம்யா மேம் நல்லா பண்ணாங்க. ஒரு ஹோஸ்ட்டுன்றதை தாண்டி ஒரு பிக் பாஸ் ஃபேனாக அவங்க ஹோஸ்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது அடுத்தடுத்த வீக்கில் எப்படி இருக்குன்றதை போக போக தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா அப்டேட்ஸுக்கு.